ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து போடுற வீடியோ இது. ஸோ அவங்க புதுசாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க, ஆப்ஷன்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதில் ட்ரேடிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து ஃபர்தராக நம்ம டீப்பாக போகலாம் ஆப்ஷன்ஸில். ஸோ ஆப்ஷன்னா என்ன அப்படின்றது வந்து ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக, எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும் அப்படின்றது நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஒரு குட்டி கதை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காய வியாபாரி இருக்குது. இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு விலைவாசிலாம். ஸோ அதை வச்சு ஒரு கதை சொல்கிறேன், ஆப்ஷனுக்கும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இந்த கதை முடிவில் நான் என்ன சொல்ல வரேன்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, ஸோ ஒரு வெங்காய வியாபாரி இருக்கார். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வெங்காய வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒரு ஹோல்சேலர்கிட்ட போயிட்டு, இப்போ வந்து வெங்காயம் ரேட்டு வந்து நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 2-3 குடோன் வெங்காயம் வந்து எனக்கு வந்திருக்கு, லோடு வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அழகிடும். ஸோ இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 150 ரூபா விற்கிறாங்க. ஸோ இன்னும் 2-3 நாளில் வந்து அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீ வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு நான் அந்த லோடு வந்து நீ உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ இந்த விலைக்கு வந்து நீ வாங்கிக்கோ. நீ வந்து முழு அமௌண்ட்டை கொடுக்க வேணாம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் நீ கொடுத்து வந்து ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அதாவது ஒரு 10 லட்சரூபா வச்சுக்கிங்களேன் அந்த லோடோட வேல்யூ. ஸோ அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் பேசி நம்ம கை மாற்றிக்கிறோம். ஸோ இப்போது இந்த ஹோல்சேலர் என்ன பண்ணார்னா, ஒரு 2 நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, அந்த வெங்காயோட ரேட்டு வந்து இன்னும் அதிகமாச்சு. அது மார்க்கெட் 2 நாள் முன்னாடி அவர் என்ன பேசி வாங்கினார், ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரோ, 2 நாளுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாச்சு. ஸோ இவர் என்ன சொன்னாலும், போதும் நம்ம வந்து இந்த லாபமே போதும், இந்த அக்ரிமெண்ட்டை விற்றுட்டு நம்ம லாபத்தை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இன்னொரு ஹோல்சேலர்கிட்ட போய்ட்டு சொல்கிறாரு, நான் வந்து இது மாதிரி வாங்கின 2 நாள் முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டேன், இப்போ வந்து வெங்காயம் ஒரு 10 லோடு இருக்குது குடோனில், இது வந்து இன்னும் 15 இன்னும் ஒரு 12 நாள் டைம் இருக்குது, இன்னும் அதிகமாகும், எனக்கு இந்த லாபம் போதும், நீ அக்ரிமெண்ட் வந்து மாற்றிக்கலாம், எனக்கு ஒரு 30,000 வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அக்ரிமெண்ட் வந்து கை மாற்றிக்கலாம், எனக்கு வந்து ஒரு 30,000 லாபம் போதும் அப்படின்னு வந்து இந்த ஹோல்சேலர் வந்து இன்னொரு ஹோல்சேலர்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ சொல்லும் போது இவர் ஒரு 30,000 லாபத்தோட அந்த அக்ரிமெண்ட்டை விற்றுட்டு வெளில வந்துடுறாரு. ஸோ இதே மாதிரி ஒருத்தர் ஹோல்சேலர் வந்து மாற்றி 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 போக கிட்ட போயிட்டே இருக்கும். 15 நாள் ஆனால் அதோட அதுக்கப்புறம் அழகிடும். 15 நாள் 15th டேயில் வந்து அந்த வெங்காயம் என்ன ரேட் இருக்கோ அதுக்கு விற்று தான் ஆகணும், ஏன்னா வந்து மறுநாள் வந்து வழகிடும். ஸோ வந்து ஜீரோ ஆகிடும், புரியுதுங்களா? அந்த ரேட் வந்து ஜீரோ ஆகிடும், அது வந்து குப்பையில் தான் போடணும். அதனால் ஸோ 15 நாள் வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு கைமாற்றி சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க. 15 நாள் கிட்ட போக போக அதோட வேல்யூ கம்மியாகிட்டே வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து கம்மியாகிட்டே வரும், அழுகிற தன்மை வரும். அப்போனா மார்க்கெட்டை இப்போது 13வது நாளில் வந்து அந்த வெங்காயத்தோட விலை வந்து அதிகமாக இருந்ததுன்னா, அது ஹோல்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அந்த ஃபுல்லோடே விற்று பெரிய பணக்காரனாக ஆயிடலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அப்போது சப்போஸ் இல்லை, அந்த டைமில் வந்து அந்த வெங்காய ரேட்டு வந்து கம்மியாகிடுச்சு, அந்த 15வது நாளில் நம்ம எதிர்பார்த்த ரேட்டு வந்து வரலை அப்படின்னா, அந்த வெங்காயம் வந்து என்ன ரேட்டுக்கு இருக்கோ அதை விற்றுட்டு தான் வெளில வரணும், அது வந்து லாஸ் ஆகும். இப்போது வந்து ஒரு எதிர்பார்ப்புலாம் வாங்கியிருப்பாங்க ஒரு 500 ரூபா அப்படின்னு, ஆனால் அந்த வெங்காயம் 15வது நாள் அழுகிற ஸ்டேஜில் வரும்போது அன்றைக்கி கரண்ட் மார்க்கெட்டு என்ன விலைன்னு பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது அப்படின்னா லாஸை தான் இல்லையா? அப்போ விற்றுட்டு வெளில வந்து தான் லாபமோ நஷ்டமோ, இல்லைன்னா மறுநாள் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்லேயே நடக்கும். இது வந்து ஓரளவுக்கு புரியும் நம்புகிறேன். அதுனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆப்ஷன்றது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும். ஓகே, ஸோ இதில் என்ன கார்லேட் ஆகுது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஈக்விட்டி இருக்குது, கேஷ் செக்மெண்ட், அதாவது ஈக்விட்டிஸ் ஐ மீன் ஷேர்ஸ்லாம் வாங்கி நம்ம கேஷ் செக்மெண்ட்டில் வாங்குவோம்ல. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன்றது வந்து ஒரு பெட்டிங், ஒரு ப்ரீமியம். நான் சொன்னல அந்த அக்ரிமெண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருந்தால ஒரு 50,000 ரூபா வந்து அக்ரிமெண்ட் பே, அதுதான் வந்து ப்ரீமியம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆப்ஷன், ஒரு ஈக்விட்டிக்கு ஒரு ஷேருக்கு ஒரு ப்ரீமியம் வச்சுருப்பாங்க.
கரண்ட் ட்ரேடு படி அது மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட பீரியட் வந்து ஒரு 1.5 மாதம் வச்சுப்பாங்க வச்சுங்களேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லா மாதத்தோட கடைசி வழக்கம் வந்து அதோட டெட்லைனாக இருக்கும், ஆப்ஷனோட முடிவு காலம். ஸோ அந்த ரேட்டு அந்த நாள் நிரங்கும் போது ஜீரோ ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து ஒரு மார்க்கெட் இப்போ வந்து நிஃப்டி ஏறிட்டே இருக்குது வச்சிங்களேன், நிஃப்டி ஆப்ஷன்ஸு. ஸோ நிஃப்டி வந்து நல்லா ஏறுது, இப்போ 11,000 ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா இப்போ வந்து அது வந்து கால் ஆப்ஷன், அதே வந்து இறங்கும் சொல்லிட்டு வாங்கினா அது வந்து புட் ஆப்ஷன். சரிதான் உங்களுக்கு? ஸோ இது வந்து லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டு தான் ப்ரீமியம். ஸோ இந்த ப்ரீமியம்னாக நாளாக நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கூடுச்சுன்னா நீங்கள் வித்துட்டு வெளில வந்துகிட்டே இருப்பீங்க. இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா அந்த நாள் நெருங்க 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 அதோடய ரேட்டு வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வரும், அதுதான் வந்து டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி வழக்கம் வரும்போது அதோடய வேல்யூ வந்து ஜீரோ. அப்போ எந்த ரேட்டில் இருக்கோ அதை விற்றுட்டு நீங்கள் வெளில வந்து தான் ஆகணும். அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க் ஆப்ஷன்ஸில். இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து ஈக்விட்டி மாதிரி வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணுறதுனால தான் லாஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போனால் இது இன்ட்ரடக்ஷன் மட்டும் லைட்டாக பார்த்துக்குங்க. ஸோ ஆப்ஷன் நம்ம சொன்ன மாதிரி தான், ஆப்ஷன் இஸ் அ டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் மேஜர்லி யூஸிங் பை த இன்வெஸ்டர்ஸ் டு ஹெட்ஜ் த. இப்போ வந்து எதுக்கு மேஜர்ஸ்? ஓகே, இது தெரியுது நீங்கள் ரிஸ்க் இருக்குன்ற, ஆனால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 லட்சரூபா வந்து ஒரு எஸ் பேங்க் ஷேர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது நாளைக்கு வந்து எஸ் பேங்க்கோட ரிசல்ட்டு. ஸோ சப்போஸ் வந்து கேப் டவுன் எதா ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணணும். நான் வந்து அவ்வளோ லாஸ்லாம் ஆனால் நான் ஹோல்ட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அது வந்து லாஸை வந்து மினிமைஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து நெகட்டிவாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷனில் வந்து புட் ஆப்ஷன்னா இறங்கும் சொல்லிவிட்டு ப்ரீமியம் வாங்குறது, அக்ரிமெண்ட் வாங்குறது, அது வந்து புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இறங்கும்னு வந்து புட் ஆப்ஷன் நான் வாங்கி வச்சுறேன் வச்சிங்களேன், ஸோ நாளைக்கு வந்து பெட்டிங் அது, நாளைக்கு வந்து மார்க்கெட் இறங்குச்சுன்னா எஸ் பேங்க் இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷன் அந்த ப்ரீமியம் அந்த அக்ரிமெண்ட் அது வந்து ஏறும். ஸோ ஏறிச்சுன்னா இப்போ இவங்க கேஷில் ஒரு 10 லட்சரூபா எஸ் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அது வந்து இறங்குச்சுன்னா பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ப்ராஃபிட் வந்து டேலி ஆகும், இல்லைனா அட்லீஸ்ட் லாஸ் அது மினிமைஸ் ஆகும். இதுதான் வந்து ஆப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஜ் அதாவது எஜ்ஜிங்னா கேஷ் செக்மெண்ட்டில் வாங்கிப்பாங்க, ஆப்ஷன் செக்மெண்ட் இல்லை ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் விற்பாங்க வாங்குவாங்க, ஏதோ செல்லிங் பையிங் இது வந்து மாற்றி மாற்றி நடக்குது வந்து எஜ்ஜிங் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் இன்சூரன்ஸ் ஃபார் த கேஷ் செக்மெண்ட். அதான், ஸோ உங்களோட லாஸை மினிமைஸ் பண்ணுறது, அந்த ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆப்ஷன். இதை வந்து இட்ஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் அ இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன். ஆப்ஷனில் ரெண்டு டைப், ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா அது வந்து கால் ஆப்ஷன், மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது வந்து புட் ஆப்ஷன். இது ரெண்டுமே அக்ரிமெண்ட்டு. இது வந்து ஒரு மாதம் கடைசி வழக்கம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் டெட்லைன். ஸோ இதுதான், இது வந்து இன்ட்ரடக்ஷன் லைட்டாக தெரிஞ்சுக்கிங்க, இது புரியும்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்தராக இதில் என்னென்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டெக்னிக்கலாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ஐசி வெப்சைட்டில் எப்படி பார்க்குறது, ஒரு ஒரு டெர்மினாலஜி இருக்குது, ஒரு ஒரு நேமு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது வேல்யூ பார்ப்பாங்க, இது நிறையா இருக்குது, சாப்டராக போகும். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன், ஆப்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக அதை தகவல் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பிகினர்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வரும், அதெல்லாம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.